ஹலோ வியூவர்ஸ், சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பெசநகர் லொக்கேஷனில் ஒரு கொகை ரோட்டில் வந்து ஓடிட்டுருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டேயில் வந்து இப்போ இந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு கொடைக்கானல் ஊட்டி ஹில் ஸ்டேஷனில் உள்ளே நுழைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற ரோடு தான் இந்த ரோடு. இந்த ரோட்டில் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக லெஃப்ட் டேர்ன் ஆகும். ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் மெதுவாக அந்த இடத்துல சார், ஆப்போசிட்லேயும் வண்டி வரும், ரொம்ப ஸ்லோவாக போங்க. ஸ்லோலி எவ்வளோ தூரம் ஸ்லோவாக நம்ம வண்டியை ஓட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு சேஃப்டி. யா திருப்புங்க திருப்புங்க, நீங்கள் திருப்புங்க லெஃப்ட்டு. ஆ ஓகே, ரைட் திருப்புங்க. அதுதான் ஸ்லோவாக வர சொன்னது காரணம். வண்டி வந்தது பார்த்தீங்களா, வெரி குட். அதே மாதிரி நேராக போயிட்டு மெதுவாக ரைட் திருப்பணும். ஆக்சிலேட்டர் அழுத்த வேண்டாம், டச்சு மெதுவாக திருப்புங்க, வண்டிகள் வரும். எஸ் வருது பார்த்தீங்களா, சூப்பர். ஸ்லோவாக ஸ்லோவாக ரைட்டில் இருங்க, கொஞ்சம் ரைட்டில் இருங்க. ஸ்லோ பண்ணிக்கோங்க, இங்கேயே இங்கேயே ஸ்லோ பண்ணி நிறுத்திக்கோங்க, நிறுத்துக்கோங்க, அப்படியே நிறுத்துக்கோங்க, நிறுத்தின்றோங்க நிறுத்தின்றோங்க. முன்னே மூமெண்ட்டே இல்லாமல் நிறுத்துங்க. ஏன் மூமெண்ட்டே இல்லாமல் நிறுத்தணும்னா, அங்கேருந்து பெரிய பெரிய வண்டி அது, நம்ம வண்டி போகிறதுக்கு இடம் இருக்காது. கொஞ்சம் ரைட்டில் போய் வார்ன் அடிங்கோ, வார்ன் அடிச்சுங்க. நல்லா வெரி குட், ஸ்லோவாக போங்க. கொஞ்சம் ரைட்டில், கொஞ்சம் ரொம்ப லெஃப்ட்டில் வர வேண்டாம், கொஞ்சம் ரைட்டில் வைங்க. காம்பவுண்ட் வால் இருக்குது, காம்பவுண்ட் வால் இருக்குது, பைவிட வேண்டாம், அப்படியே போங்க. இடம் இருக்கும், வாங்க லெஃப்ட் வாங்க, லைட்டாக லெஃப்ட் வாங்க. ஆ அப்படியே போங்க, ரைட்டில் ரைட்டில். ஆ சூப்பர், நல்லா போயிட்டு போயிட்டு லெஃப்ட். ஆ வெரி குட், லெஃப்டில் நேரம். ஆமாம் ஆமாம், லெஃப்டில் சூப்பர். அந்த மாதிரி ரோட்டில் ஓட்டும் போது ரொம்ப லெஃப்ட் வரக்கூடாது, ஏன்னா வால் இருக்கு, இந்த மிரர் மிரரில் தட்டிடும். அதனால வந்து அந்த பக்கம் நல்ல ஆப்போசிட்ல வரார் இல்லையா, அவர்கிட்ட நல்லா ஒட்டின மாதிரியே போங்க, ஏன்னா அவர் கொஞ்சம் நகருவார். ஆமா, நம்ம ரொம்ப ஒட்டி வரக்கூடாது, ஏன்னா நமக்கு மிரர் தட்டிடும். நேரம் நேரம், சூப்பர். அருமையான ஒரு ரோட்ல கூப்பிட்டு வந்தோம் பாத்தீங்களா, ஒரு 5 நிமிஷம் டிராவல் வந்து ஒரு கொடைக்கானலோட என்ட்ரி மாதிரி இருந்தது. ஒரு ஃபுல்லாக ஒரு ட்ரீயுக்கு நடுவில் ஒரு சின்ன ரோடில் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் உள்ள ஒரு ரோடில் அருமையாக வந்து ஓட்டியாச்சு. சூப்பர், நேராக போயிடலாம். லெஃப்ட் பேஸ் பண்ணியே போங்க. எப்போவுமே எப்போவுமே நம்ம ஒரு ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே தான் ஓட்டிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் ஓட்டும் போது ஆப்போசிட்லேருந்து வருவாங்க, ஓவர்டேக் பண்ணி போவாங்க. ஸோ அதனால் வந்து லெஃப்ட் பேஸ்டு, சூப்பர். நேராக போய் அங்கே நின்று பார்த்துட்டு ரைட் எடுக்கணும், ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி. இந்த ஜென்ஷனில் நின்றுக்கோங்க, நின்று பார்த்துட்டு மெதுவாக கண்ட்ரோல் பண்ணி ரைட் எடுக்கணும். எஸ் ட்ரைவிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளோ வந்து ஏ மெதுவாக மூவ் ஆகிட்டு ரைட்டில் பாருங்கள், வண்டி வருது பாருங்கள், ஸ்லோ பண்ணுங்கண்ணா. இங்கே மட்டும் பார்க்குறது முக்கியம் கிடையாது, ரைட்டு மெயின். ஆ ரெண்டு பக்கமும் போகலாம். ஆ இப்போ போங்க, அழகாக ரைட்டு காமிங்க, கொஞ்சமாக ரைட் திருப்பினே இருக்கும், திருப்பும் ரைட் திருப்போம், நீங்கள் ரைட் திருப்புங்க, ரைட் திருப்போம், நான் ரைட் திருப்போம். ஆ சூப்பர், ரைட் திருப்புங்க, ஸ்டடி பண்ண லெஃப்ட் லெஃப்ட் திருப்போம். ஆ மெதுவாக 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 பண்ணுங்க, அவசரம் இல்லை, எல்லா பக்கமும் வருவா மெதுவாக. ஆ ஓகே சூப்பர், ஸ்லோவாக. அந்த இடத்துல இவ்வளோ விஷயங்கள் நம்ம மேனேஜ் பண்ண வேண்டியதே கிடையாது, ரொம்ப சிம்பிளாகவே மேனேஜ் பண்ணிட்டுருலாம் அந்த இடத்துல. அங்கே என்னென்னா, நீங்கள் அவரை பார்த்துட்டுருக்கிறத தவிர ஸ்டேரிங்கை திருப்பில்ல, நாம் எங்கே போகணுமோ அங்கே காமிக்கணும். சூப்பர் சூப்பர், வந்துடலாம் வந்துடலாம், லெஃப்டில் நேராக, லெஃப்ட் கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங் எஸ் லெஃப்டில். இதோ அந்த கார் போகிறது அதே மாதிரி. ஸோ வியூவர்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கிளியராக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சாருக்கு. நம்ம அற்புதமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பாக ஓட்டிகிட்ருக்காரு, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் சென்னையை கவர் பண்ணிட்டோம் இன்றைக்கி. டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் ஃபைனலாக இப்போ நாங்கள் பெசநகர் அடையார் வந்திருக்கோம். ஸ்லோலி ஸ்லோலி ப்ரேக் அழுத்த வேண்டாம், விட்ருங்க 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 விட்ருங்க. ஆ போகலாம், ஸ்மூத்தாக கொஞ்சம் கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங் ஸ்மூத்னஸ். ஓகே சூப்பர், இங்கே லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க, வர லெஃப்ட் திரும்பணும், ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணியா கரெக்ட், ஸ்லோ பண்ணி மெதுவாங்க லெஃப்டன்னு, எல்லாமே பொறுமையாக பண்ணணும். நாபு குடிச்சு பொறுமையாக அழகாக திருப்புங்க அந்த இடத்துல. யா போயிட்டு திருப்ப ஆரம்பிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக திருப்புங்க. ஓகே ஸ்லோவாக ஏறி இறங்கினா ஸ்டடி பண்ணுங்க, அவ்வளோதான், சூப்பர். அப்படியே லெஃப்ட் பேஸ் பண்ணி போங்க ஸ்லோலி. இந்த கார் இருக்கணும், இந்த காரை தாண்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க் பண்ணுங்க ஸ்லோலி. லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க, இந்த காரை தாண்டுங்க கொஞ்சம் ரைட்டில் போய். ஆ ஓகே, நான் டஸ்ட்பின் தாண்டி போய் லெஃப்டில், இதோ அங்கே லெஃப்டில் பார்க் பண்ணுவோம். அண்ணா லெஃப்ட் வாங்க, அண்ணா வந்துடுங்க லெஃப்ட்டுக்கு.
அண்ணா வாங்க வரலாம் வாங்க சூப்பர் அப்படியே ரைட் லைட்டாக லைட்டாக ரைட்டில் அப்படியே நிறுத்துங்க அப்படியே நிறுத்துங்க அப்படியே நிறுத்திட்டுருங்க அப்படியே நிறுத்திட்டுருங்க ஆமாம் வேகமாக வந்துட்டு சரி பரவாயில்ல ரைட்டை ரிவர்ஸ் எடுத்துக்கோங்க ரிவர்ஸ் ரிவர்ஸ் அப்படி போகக்கூடாது அதுக்கு தான் ரிவர்ஸ் எடுங்க ஸ்லோவாக ரிவர்ஸ் எடுத்துக்கோங்க லைட்டாக லெஃப்ட் திருப்புங்க ஸ்டேரிங்க அப்படியே கீழே வச்சுக்கோங்க அப்படியே இங்கே இதுதான் கீழே ஆ ஓகே சூப்பர் வரலாம் வாங்க ஸ்லோவாக அப்படி இன்னும் கொஞ்சம் வாங்க ஆ வாங்க இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்துடுங்க சூப்பர் இன்னும் கொஞ்சம் வந்துடுங்க ஓல்ட் ஹேண்ட் இன்னும் கொஞ்சம் லைட்டாக பின்னாடி வரலாம் ஆ ஓல்ட் ஹேண்ட் போது 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 நிறுத்துங்க அப்படின்ட்டுங்க இப்போ நியூட்ரலில் போடுங்க எந்தெந்த லொக்கேஷனில் ஓட்டிகிட்டு வந்திருக்கோம் எப்படி இருந்தது நீங்கள் டிரைவிங் அதை பற்றி வியூவர்ஸுக்கு சொல்லுங்கள் ஹேண்ட் பிரேக் போட்டுருக்கோம் கூடிங்க ஹேண்ட் பிரேக்கை போடுங்க ஸோ வியூவர்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து சாருக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லா லொக்கேஷனும் கவர் பண்ணி சொல்லி கொடுத்துட்டோம் என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து கண்ட்ரோல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் டென்ஷன் இல்லாமல் எப்படி வந்து நம்ம சேஃபாக ஓட்டணும் அப்படிங்கிற அந்த ஃப்ளோ அந்த ஃப்ளோவுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல்ஸும் வந்து பக்காவாக வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நாங்கள் ஃபைனலாக வந்து நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெசநகர் லொக்கேஷன் பெசநகர் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரோடு இந்த ரோடில் வந்து ட்ரைவ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது ஈஸியாகவே மேனேஜ் பண்ணி ஓட்டக்கூடிய ஒரு ரோடு தான் ஸோ இந்த இடத்துல வந்து பக்காவாக வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்டின்னு வந்தாச்சு எஸ் ஸோ சார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிற வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் செமி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளில் என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துக்கணும் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிறத வந்து ஒரு விஷயங்கள் வந்து க்ளீனாக சொல்லி கொடுத்தாச்சு ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கி சூப்பராக ஓட்டிகிட்டு வந்திருக்கார் சார் அவர்கிட்ட பேசுவோம் எங்கெங்கே போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன் எப்படி இருந்தது இன்னைக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறத பற்றி கேட்போம் எஸ் எஸ் ஹலோ எஸ் ஹலோ ஆக்சுவலாக என்னோட ரெசிடென்ஸ் வந்து பெருங்குளத்தூர் பெருங்குளத்தூர்லேருந்து வாங்க சார் கிளம்புவோம் அப்படின்னாரு கிளம்பும் போது இங்கே போகிறோம் அதை பற்றிலாம் ஒன்றுமே சொல்லவே இல்லை அதுதான் முக்கியம் ஒன்றும் சொல்லலை ஏறுங்க சார் ஓட்டலாம் அப்படின்னாரு இன்றைக்கி என்ன எங்கே போனோம் அப்படின்னு கேட்டேன் நீங்கள் முதல்ல ஏறி உட்காருங்க அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் போகிற வழியே அப்படின்னாரு அப்படியே நேராக ஆஸ் யூஷுவல் ஜிஎஸ்டி ரோடு வந்து கிண்டி வந்து கிண்டியில் அந்த கத்தி இதில் திரும்பணும் இல்லையா ஆமாம் இந்த கத்திப்பாறையில் நேராக ஒலிம்பியா ஆமாம் அங்கே வந்துட்டு அந்த வழியாக வந்தோம் யூஷுவலாக வந்து கத்திப்பாறையில் லெஃப்டில் திரும்பி நேராக ஜிஎஸ்டி ரோட்டில் போயிடுவோம் பட் இன்றைக்கி வந்து லெஃப்டில் திரும்பாமல் நேராக ஒலிம்பியாடு வந்து அந்த சைப்பெட்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டோம் புதுசு புதுசாக இருக்கேன்னு அப்போயே யோசித்தேன் சரி வாங்க போகலாம் அப்படின்னாரு அப்படியே வந்து அதுக்கப்புறம் வந்து லெஃப்டில் திரும்பி சைதாப்பேட் மார்க்கெட்டு அது ரொம்ப குறுகலான மார்க்கெட் ரோடு அதில் இன்றைக்கி என்னென்னா இருக்கிற ரோடோட விட்டே வந்து ஒரு 10-15 அடி தான் இருக்கும் இதில் ஏத்தாப்பில் ஒரு பெரிய வேன் மாதிரி அது வேறு வந்துடுச்சு எனக்கு லேசாக உதற ஆரம்பிச்சிருச்சு லெஃப்டில் ஸ்கூட்டர் இருக்குது இதனால் ரொம்ப நேக்கா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னார் லேசாக ஸ்டியரிங்கை மட்டும் அவர் தொட்டார் அவ்வளோதான் மற்றபடி அதை ரொம்ப இதாக ஈஸியாக கிராஸ் பண்ணி போனோம் அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு எப்படி போனோம் வேற எங்கே போனோம் டி நகர் டி நகர் டி நகரில் சாரி இதில் வெஸ்மாம்பலம் உள்ளே போயிட்டு துரசாமி சபையோட ரோடு வந்து போர்த்தீஸ் திரும்பி இதுக்கு அது என்ன வெங்கட் நாராயண ரோடு ஆமாம் அது வழியாக வந்து மவுண்ட் ரோடு வந்தோம் மவுண்ட் ரோடு வந்து மவுண்ட் ரோட்லேருந்து எண்டு வந்துட்டு மெரினா மெரினா வழியாக வந்து அங்கேருந்து ராஜா அண்ணாமலைபுரம் வந்து ஆறு அடையார் இல்லையா அடையார் அடையார் வந்துட்டோம் அடையார்லேருந்து பெசன் நகர் வந்து இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்மால் பிரேக் ஆனால் சரியான இது எல்லா ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் இன்னைக்கு கவர் ஆயிருக்கு இது என்ன இன்றைக்கி என்ன நான் ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி வந்து என்னோடது ஆக்சுவலாக ஃபிஃப்த் டேயா ஃபோர்த் டே வச்சுங்க பட்டு இன்றைக்கி வந்து ஒரு கான்ஃபிடென்ஸு இருக்குது கை உதறல கால் உதறல நல்லா இதுவாக இருக்குது இந்த இந்த ஃப்ளூயன்சி வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஓட்டும் போது வந்துடும் அது தாராளமாக கண்டிப்பாக வந்துடும் இவ்வளோ ஓட்டுறதப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்தளவுக்கு அவர் ட்ரெயினப் பண்ணிடுவார் சூப்பர் அதை பத்தி எந்த ஒரு உரியும் பண்ண வேண்டாம் எக்ஸலண்டா ஓட்ட வச்சாச்சு வியூவர்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்து சூப்பரா வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து ரொம்ப டஃபா இருக்குமோ அங்கெல்லாம் போட்டு வந்து தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாம நீங்க நம்ம சென்னை கார்ட்ரைனர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணி கத்துக்கோங்க ரொம்ப ரிலாக்ஸா கூலா வந்து ட்ரெயின் பண்ணுவோம் கிட்டத்தட்ட 3-3.5 மணி நேரம் கண்டினியூஸா நான் ஸ்டாப்பா ஓட்டிட்டு இருக்கோம் அதுதான் முக்கியம்
நான் ஸ்டாப்பாக ஓட்டுறோம். வெறும் இந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட் ரோடு அந்த மாதிரிலாம் கிடையாது, எவ்வளோ மோஸ்ட் டிஃபிகல்ட் ரோடோ நேரோ ரோடு எல்லாமே இருக்குது, ஆல் டைப்ஸ் ஆஃப் ரோட்ஸு இது பண்ணியாச்சு, ட்ராவல் பண்ணியாச்சு. எஸ் இப்போ வந்து திருவான்மையூர் கிட்டே வந்து நிற்கிறோம், இன்னும் கிளம்ப வேண்டியதான். பட் நல்ல வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸு, ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இது. இது வந்து இவ்வளவு இதில் வந்து நல்லா ரொம்ப பொறுமையாக அவர் நம்ம நம்ம ஜோர்லேயே அப்படியே ஆடி பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காதுன்னா தட்ட வேண்டிய இடத்துல தட்டி அதை லேசாக நான் இது பண்ணி அப்படி கொண்டு போய் மோல் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காரு. நல்லாயிருக்கு, சூப்பர் சார், எக்ஸலண்ட். ஸோ இன்னைக்கு ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து நம்ம பக்காவாக சொல்லி கொடுத்து இப்போ ஒரு பிரேக்குக்கு வெயிட் பண்ணுறோம். ஆஃப்டர் பிரேக்குக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கண்டினியூ ஆகும். ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி வந்து தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே. தேங்க்யூ வியூவர்ஸ்.